हरे हरे नमः पार्वती पतये हरे हरे महादेवा तन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवरुक्कुम इरैवा पोत्री एकंबत्तुरैयंदाय पोत्री बाहं पेण्णुरुवानाय पोत्री अन्नामलयुम अन्ना पोत्री कन्नारमुदक कडले पोत्री कावाय कनकत्तिरले पोत्री तिरुकैलै मामलयाने पोत्री पोत्री பதினாறு முகங்கள் படைத்த இறைவா போற்றி தென் பொன்பரப்பி நாதா போற்றி போற்றி பதினாறு செல்வங்களையும் வாழ்விலே அருளும் ஈஷா போற்றி ஸ்ரீ சொர்ணபுரீஷா போற்றி போற்றி கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே என்பது முதுமொழி. அக்காலத்தில் நம் மண்ணை ஆண்ட மன்னர்கள் விட்டு சென்ற அத்தனை கோயில்களும் அதில் அமைந்துள்ள சிலைகளும் அக்கோயில் அமைந்துள்ள இடத்திற்கும் ஏதாவது ஒரு தனி சிறப்பு இன்றளவும் மாறாமல் இருந்து வருகிறது. உதாரணமாக பழனி நவபாஷான சிலையை கூறலாம். சித்தர் போக்கரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை விஷ கூற்றுகளால் செய்யப்பட்ட மருத்துவ தன்மை கொண்டது. அதுபோல தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இன்னும் பல கோவில்கள் பல பெருமைகளை தன்னுள் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய தனி பெரும் மகத்துவத்தை உடைய சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அமைய பெற்ற கோயில் தென் பொன்பரப்பி சுவர்ணபுரீஸ்வரர் கோயில். நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் அம்மையகரம் அருகில் உள்ள தென் பொன்பரப்பி சிவாலயம். இந்த ஆலயம் கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நிறுவப்பெற்றதாக வரலாறு கூறப்படுகின்றது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களின் தலைமை குருவாக கருதப்படும் காகபுஜண்டர் சித்தர் 16 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான தவத்தின் பயனாக 16 முகங்களுடன் கூடிய சிவலிங்க தரிசனம் பெற்றார். அதேபோல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பக்தர்களும் எதிர்காலத்தில் வணங்க வேண்டும் என கருதினார். அச்சமயம் தென் பொன்பரப்பி பகுதியை ஆட்சி செய்த வானகோவராயன் என்ற மன்னன் அதனை அறிந்து மற்ற சிவாலயங்களில் இல்லாத சிறப்புகளுடன் இந்த லிங்கத்தை உருவாக்கினார் என்பது வரலாறு. இங்கு சிவன் சோடசலிங்கம் அதாவது 16 பட்டைகளுடன் கூடிய லிங்கமாக அருள் பாலிக்கிறார். ஆவணி பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரத்தில் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகளில் வழியே சூரிய ஒளி இரு கோடுகளாக இறங்கி கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தில் படுவதை காணலாம். இச்சிவலிங்கம் நவபாஷாணத்துக்கு நிகரான சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்டது. இது சுமார் 5.5 அடி உயரத்திற்கு பிரம்மா மற்றும் விஷ்ணு பீடங்கள் மத்தியில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தென்பொன்னு பரப்பிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். ஆவுடையார் வந்து 16 முகம் கொண்டது மிகப்பெரிய ஒரு இது. இதனுடைய ஆவுடையாருக்கு பேரு வந்து சுரணபுரீஸ்வரர் பேரு. மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இது. அந்த காலத்துல வந்து மன்னர் காலத்துல பாண்டிய மன்னர் காலத்துல மிகப்பெரிய வளமா இருந்தது. அது பின்னால வந்து சோழ படையெடுப்பு ஆட்சி மாற்றம் அதனால இந்த கோயில் வந்து அப்படியே நின்று போனது சொல்லலாம். உலகையே கட்டியாலும் மும்மூர்த்திகளும் இவ்வாறு ஒரே வடிவமைப்பில் இணைந்திருப்பது தனி சிறப்பாகும். இந்த கல்லை கையால் தட்டி பார்த்தால் வெங்கல சத்தம் எழுவது பிரத்யேக சிறப்பிற்கு சான்று. காகபுஜண்டர் இந்த கோயிலின் அருகிலே சமாதி அடைந்ததை ஒட்டி அவரது சமாதி பீடம் அமைக்கப்பட்டு திருவிளக்கு ஏற்றப்பட்டு வருகிறது. மற்றெல்லா சிவாலயங்களிலும் நந்தி தேவர் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்திருப்பதை காணலாம். ஆனால் இக்கோயிலில் பாலநந்தியாக வீற்றிருப்பதால் கும்புகளின் இடையூறின்றி பிரதோஷ காலங்களில் நேரடியாக சிவதரிசனம் கிடைக்கிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் அன்னாபிஷேகத்தின் அன்று சாமி மீது சாற்றப்படும் அன்னத்தை பாகற்காய் குழம்பு வைத்து தருவார்கள். அந்த அன்னத்தை வாங்கி உண்டு வந்தால் விரைவிலே அவர்களுக்கு சந்ததி பாக்கியம் ஏற்பட்டு விரைவிலே புத்திர சந்தான பாக்கியமானது கிடைக்கும். ஆவணி பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரத்தில் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகளில் வழியே சூரிய ஒளி இரு கோடுகளாக இறங்கி கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தில் படிவதை காணலாம். பாலநந்திக்கும் கருவறைக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 70 அடி ஆகும்.
இக்கோயிலானது வாயுஸ்தலத்திற்கும் பஞ்சபூதஸ்தலத்திற்கும் இணையாக இருப்பதால் இதன் கருவறையானது மிகவும் உக்ரமானதாக இருக்கும். இதன் கருவறையில் ஏற்படும் தீபமானது துடித்து கொண்டே இருக்கும் என்று காகபுஜண்டர் நாடி சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காகபுஜண்டர் சித்தர் சிவனின் தலையிலுள்ள சந்திரனின் கலையிலிருந்து தோன்றியவர். எனவே சந்திரதோஷம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். இந்த ஆலயம் பழம் பெருமை வாய்ந்த தோஷ நிவர்த்தி அனைத்து விதமான கிரக ஜாதக குடும்ப வில்லி சூழும் ஏவல் அனைத்துக்கும் தோஷ நிவர்த்தி ஆலயம். இது வந்து தரிசனம் செய்து காகபுஜண்டரிடம் தவம் செய்து ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் காகபுஜன் சித்தரால் கடுமையாக தவம் செய்து சூரியகாந்த நவபாசானத்துக்கு நிகரான கல்லினால் செதுக்கப்பட்ட மூலவர் அருள்மிகு ஸ்ரீ சுவர்ணபுரி ஈஸ்வரர். இவரை தரிசிக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் முன்பிறவி இந்த பிறவி பின்பிறவி முப்பிறவிக்கும் அருள் பாலிப்பார், சகலவித தோஷங்களும் நிவர்த்தி அடையும். இத்தலத்தில் உள்ள நந்தி குட்டியாக நந்தியாகும். பாலநந்தி என்பது இதன் திருநாமம். ராகு தோஷ நிவர்த்திக்காக இந்த நந்திக்கு பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அப்போது அபிஷேக பால் நீல நிறமாக மாறுகிறது. சிவனுக்கு பின்னால் மகாவிஷ்ணு ருத்ராட்சம் அணிந்து காட்சி தருகிறார். சிவனும் தானும் ஒன்றே என்பதை காகபுஜண்டருக்கு உணர்த்துவதற்காக இவ்வாறு காட்சி தருகிறார். இத்தகைய சக்தி வாய்ந்த திருத்தலத்தை நாம் வாழும் நாளில் ஒரு முறையேனும் தரிசித்து சிவபெருமானின் அருளை பெறுவது பெரும் பாக்கியமாக மக்களால் கருதப்படுகிறது. Thank you.